சாரணி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று 26/3/2021 பங்குனி மாதம் 13 நாள் வெள்ளிக்கிழமை இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கான நேயர்களுக்கு சாரணி டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு 7:52 வரைக்கும் யோகம் சரியில்லைங்க, பிறகு சித்த யோகம். திரியோதசி திதி வந்து பகல் மற்றும் இரவு இருந்து மறுநாள் விடிய காலையில் 4:46 வரைக்கும் இருக்குது. இன்னைக்கு பங்குனி மாதம் வளர்பறை திரியோதச திதி, சிரார்த்த திதி, தவச திதி. இன்னைக்கு மக நட்சத்திரம் வந்து 7:52 வரைக்கும் இருக்குங்க. அதுக்கப்புறம் பூர நட்சத்திரம் ஆரம்பம். இன்னைக்கு பிரதோஷனம் சிவ வழிபாடு ரொம்ப மிகவும் சிறப்பு. காலை 7:48 முதல் 9:18 வரை குளிகை காலம். காலை 10:48 முதல் 12:18 வரை ராகு காலம். மாலை 3:18 முதல் 4:48 வரை யமகண்டம். இன்றைய கிரக நிலைகளை பார்ப்போம். ரிஷபத்தில் செவ்வாய் ராகு, சிம்மத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் குரு சனி, மீனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன். இனி 12 ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி. மேஷ ராசிக்கு பாருங்க, 8 கேது இருக்கிறார், 2 செவ்வாய் ராகு இருக்கிறார். 8 இருக்கிற கேது செவ்வாய் வந்து தான் வீட்டை தான் பார்க்குறாரு. இப்போ மேஷ லக்கணம், மேஷ ராசிக்காரர்களுக்கு உடல் உபாதை, அலர்ஜி உபாதை, தண்ட செலவுகள் இன்னையில நடக்குங்க. இது இடையில வந்து வாகன தொல்லை இருக்கும், சொத்து பிரச்சனை வரும், விற்கணும் வாங்கணும் இந்த நிலையெல்லாம் ஏற்படுத்துதுங்க. 8 இருக்கிற கேது வந்து தொழிலை பார்க்கவே விடமாட்டேங்குது, சரியான நேரத்துக்கு சாப்பிட விடமாட்டேங்குது. அடுத்தபடியாக தண்ட செலவுகள் வருது, கடன் வாங்க வைக்கிது. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு நாளுங்க. அதனால் இன்றைக்கி வந்து ஒரு சிறப்பான நாள் இல்லைங்க, கொஞ்சம் சுமாரான நாள் தான். அடுத்தபடியாக ரிஷபராசி. ரிஷபராசிக்கு பாருங்கள், ராசியில் செவ்வாய் ராகு இருக்கிறார், ராசி அதிபதி சுக்கிரன் போய் உச்சத்தில் இருக்கிறார், சூரியன் கூட சேர்ந்திருக்கிறார், தனாதிபதி நீச்சமாகிட்டார். அந்த வீட்டுக்கு இடம் கொடுத்த குருவும் நீச்சம். இப்போ பாருங்கள், தண்ட செலவுகள் அதிகமாக நடந்துகிட்டு இருக்குங்க. 7 வேறு கேது இருக்கிறார், கேதோட நட்சத்திரம் இன்னைக்கு. இன்னைக்கு வந்து நண்பர்களால் பிரயாணத்தால் சங்கடங்கள் தாங்க. நமக்கு வந்து ஒரு இன்னும் சரியான ஒரு நிலை வரலைங்க. ரிஷபராசிக்கு 9 இருக்கிற குரு நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் பாருங்கள், நம்ம மேலே உட்கார்ந்துருக்கிறார் செவ்வாயும் ராகும். அவர் செவ்வாயும் ராகும் இருப்பது அவ்வளோ சிறப்பு இல்லைங்க. அதனால் பொறுமையாக இந்த நாளை தள்ளுங்க. இன்னையை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு சுமாரான நாள் தாங்க. அடுத்தபடியாக மிதுன ராசி. மிதுன ராசிக்கு பாருங்கள், ராசி அதிபதி புதன் போய் நீச்சமாயிட்டார், 10 சுக்கிரன், 10 சூரியன். தொழில் வகையில் நல்லா இருக்குதுங்க. இன்றைக்கி டென்ஷனுங்க, சரியான டென்ஷன். காலையில் எந்திரிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சு போச்சுங்க. அந்த மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் சரியில்லைங்க. தேவையில்லாத துணிச்சல் வருது, கஷ்டத்துக்கு தான் துணிச்சல் வருது. பணம் வர்ற மாதிரி இருந்து இன்றைக்கி வரலைங்க. இருந்தாலும் இன்றைக்கி வந்து பணத்துக்கு வர ஏற்பாடு நடந்துடுங்க. இன்னைய பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு டென்ஷனான நாள். இன்றைக்கி வந்து சாப்பாட்டை கெடுக்கும், தூக்கத்தை கெடுக்கும், பல வகையில் இடைஞ்சல் கொடுக்கக்கூடிய நாளுங்க. அதனால் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரங்க சூதகமாக நடந்துக்கங்க. இன்றைக்கி தூக்கம் போச்சு, சாப்பாடு போச்சுங்க. அடுத்தபடியாக கடகராசி. கடகராசிக்கு பாருங்கள், ராசி அதிபதி போய் சந்திரன் 2 இருக்கிறார், பாதகஸ்தானத்தில் போய் செவ்வாய் ராகு இருக்கிறார், 5 கேது இருக்குங்க, 5 கூடிய செவ்வாய் போய் பாதகஸ்தானத்தில் இருக்கிறார். இன்றைக்கி பூர்வீக சொத்து, பூர்வீகம், பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள் நஷ்டங்க. உத்தர வகையில் நமக்கு வந்து தண்ட செலவு வரும், மருத்துவ செலவு வரும், உத்தர வகையில் கஷ்டங்கள் ஏற்படும்.
இன்னைய பொறுத்த வரைக்கும் கடக ராசிக்கு டென்ஷனான நாளுங்க. சனி வேற பார்க்குறாரு, இன்னைக்கு அஞ்சில் இருக்கிற கேது நமக்கு புத்தியை கெடுக்கிறாரு, நம்மள்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடிக்கிட்டு விடுறாரு. மூணாம் இடத்துக்கு கேது பார்க்கறதுனால பொன் பொருள் நம்மளை விட்டு போயிடும். அடுத்தது பாருங்க, ஏழாம் இடத்தை பார்க்குறாரு, தேவையில்லாத பிரயாணங்கள் திடீர் திடீர்னு வரும், வீட்டுக்காரன் வந்துட்டு டென்ஷன் ஆகிடுவோம். இன்னைய பொறுத்த வரைக்கும் கடக ராசிக்கு ஒரு சிறப்பான நாள் இல்லைங்க, டென்ஷனான நாள் தான். இன்னைக்கு சாப்பாடு போச்சு, தூக்கம் போச்சு, இன்னைக்கு வந்து சிரமமான நாளுங்க கடக ராசிக்கு. அடுத்தபடியாக சிம்மராசி. சிம்மராசிக்கு பாருங்க, ராசியில் சந்திரன் இருக்கிறார், ஜீவனஸ்தானத்தில் செவ்வாறாக இருக்கிறாரு. இன்னைக்கு நாளில் கேது இருக்குதுங்க, அவரோட நட்சத்திரம் நாளுக்குடைய செவ்வாய் போய் பத்தில் ராகுவோட சேர்த்துருக்கிறார். இன்னைக்கு வந்து சொத்து சுகம் வண்டி வாகனங்கள்லாம் வில்லங்கம் வருதுங்க. இன்னைக்கு வந்து சொத்து வகையில் நமக்கு வந்து சங்கடம் வருதுங்க, விற்கணும் வாங்கணும் இந்த மாதிரி என்ன அலைகள் போயிட்டுருக்குங்க. இன்னைய பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்கு ஒரு வார காலமாகவே சரியில்லைங்க, பங்குனி பிறந்ததுலேருந்தே சரியில்லை, டென்ஷன் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி அது சம்மந்தமான அதிக டென்ஷன் உள்ள நாள், கொஞ்சம் பொறுமையாக இருங்க சிம்மராசிக்காரவங்க. இப்போ குரு பயிற்சி அதிசாரத்தில் வர்றார், நம்மளை பாதுகாக்கவே வர்றாரு. அதனால் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வர்றாரு, இருந்தாலும் 6 தேதிக்கு மேலே நமக்கு நல்ல பவர் வருதுங்க. கிட்டத்தட்ட ஏறத்தாழ 161 நாள் இருக்கிறாரு. அதனால் அந்த அதுக்குள்ளே நமக்கு வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடுங்க. திருமணம் காய் கூடும், புத்திர சந்தானம் கிடைக்கும். மெயினாக வந்து 6ல் குரு ஊரில் பகைன்னு சொல்கிறது. இந்த 6ல் குரு வந்து போன தீபாவளிக்கு வந்தாருங்க, தீபாவளி சமயத்தில் வந்த குரு நம்ம இது வரைக்கும் போட்டு ஆட்டுன்னு ஆட்டுறாரு. ஏன்னா 6ல் குரு நீச்சமாயிட்டாரு. புத்திர வகையில் சங்கடம், பூர்வீகத்தில் சங்கடம், தொழிலில் சங்கடம், எல்லா வகையிலையும் சங்கடப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. போதாக்குறைக்கு இந்த பங்குனி மாதம் சந்திராஷ்டம மாதமாகிடுச்சு, அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கங்க. சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து நமக்கு தேஜஸ் வருது, பொலிவு வருது, சிறப்பான யோகா வருதுங்க. குருவும் அதுக்கு துணை புரிகிறார். 6ஆம் தேதியிலேருந்து நமக்கு வந்து எல்லா வகையிலையும் வெற்றி தரக்கூடியது சிம்மராசிக்கு வரக்கூடிய 6ஆம் தேதி 6 ஏப்ரல்லேருந்து 5ஆம் தேதியே பேர்ந்துடுறாரு மிட் நைட்டில். இருந்தாலும் 6ஆம் தேதியிலேருந்து வந்துடுதுங்க, நமக்கு எல்லா வகையிலையும் நன்மை செய்கிறதுக்கு காத்து இருக்கிறார். இந்த சித்திரை மாதம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சித்திரையில் வந்து ராசி அதிபதி உச்சமாகறாரு, அது வந்த பிறகு சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிரபல யோகம் நடக்க போகுது. அடுத்தபடியாக கன்னிராசி. கன்னிராசிக்கு பாருங்கள், இன்னைக்கு எக்கச்சக்கமான செலவுங்க, ஆதாயத்துக்கு தாங்க அதிகமான செலவு பண்ணுறாங்க. 9ல் போய் செவ்வாறாக இருக்கிறார், இன்றைக்கி வந்து 3ல் கேது இருக்கிறார். அழக அதாவது ஆபரண வகையில் இன்றைக்கி நஷ்டப்படுத்துகிறாருங்க. இன்றைக்கி வந்து ஆபரண வகையில் செலவு, காதில் பிரச்சனை வருது. இன்றைக்கி வந்து நமக்கு நம்மளை போட்டு அலர்ஜி மாதிரி ஏதாவது உபாதை பண்ணுது. இந்த வகையில் இன்றைக்கி அதிகமாக வேறு செலவு நடக்குதுங்க. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் குரு வந்து நல்ல இடத்துல உட்காந்துருக்கிறாருங்க, 5ஆம் குரு இருக்கிறார். அந்த 5ஆம் இருக்கிற சனி நமக்கு சிறப்பான யோகத்தை செய்கிறார். இருந்தாலும் இன்றைக்கி அதிகமான செலவுகள் நடக்கக்கூடிய ஒரு நாள், ஆதாயம் கருதி செலவு பண்ணக்கூடிய ஒரு நாள், சிறப்பான நாளுங்க. அடுத்தபடியாக துளாராசி. துளாராசிக்கு பாருங்கள், 2ல் கேது குடும்பத்தில் குழப்பம், வம்பு வழக்கு பிரச்சனை எல்லா வகையிலையும், வாகனம் வேறு மக்கர் பண்ணுது, சொத்து சுகம் வண்டி வாகனங்கள் இதில் பிரச்சனை ஏற்படுதுங்க. சும்மா இருக்காமல் ஏதாவது பண்ணிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிறீங்க, வீட்டுக்காரவங்கள்ட்ட ரொம்ப ரொம்ப தொல்லை பண்ணுறீங்க. ஏன்னா 7ல் இருக்கிற செவ்வாய் இவ்வளோ நாள் ஆட்சியாக இருந்தார், இப்போ 19, 2லேருந்து 8ல் வந்து ராகோட சேர்ந்துக்கிட்டாரு, அவங்க சப்போர்ட்டில் இருந்தால் இப்போ அவங்களுக்கும் வீக் ஆகிடுச்சுங்க. அதனால் எந்த வகையிலையும் துளாராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி சிறப்பு இல்லைங்க. இன்றைக்கி நாவடக்கம் மிக மிக தேவை. அடுத்தபடியாக தனுசு ராசி. தனுசு ராசிக்கு பாருங்கள், 6ல் செவ்வாய் 6ல் ராகு 12ல் கேது
ஒம்பதுல போய் சந்திரன் இருக்கிறார், அசாத்திய துணிச்சல் வருதுங்க, இன்னைக்கு தெய்வ அனுகூலம் இருக்குதுங்க, இன்னைக்கு வந்து பிள்ளையாரா கனவு வருது, நமக்கு பன்னெண்டுல கேது இருக்கிறது ரொம்ப ஆன்மீகத்தில் சிறப்பு கொடுக்குதுங்க, தெய்வீக நமக்கு உறவு கிடைக்குது, தெய்வ தெய்வ தரிசனம் கிடைக்குது, எல்லா வகையிலையும் வெற்றி நாளுங்க. இருந்தாலும் பாருங்கள், இந்த பன்னெண்டில் இருக்கிற கேது பன்னெண்டுக்குடைய செவ்வாய் போய் ராகோட சேர்ந்ததுனால இன்றைக்கி கால் பாதத்தில் நலிவு இருக்கும், இன்றைக்கி தூக்கம் போயிடுச்சுங்க, சாப்பாடும் கிடையாது, இந்த மாதிரி நேரங்கட்ட நேரத்தில் தான் சாப்பிடணும், இன்றைக்கி தூக்கமும் கெடுக்குங்க, அந்த மாதிரி ஒரு நாள் கால் பாதத்தில் நலிவு ஏற்படும், தேவையில்லாத பிரயாணம் கூட ஏற்படலாம். அடுத்தபடியாக மகர ராசி. மகர ராசிக்கு பாருங்க, இன்னைக்கு அலர்ஜி உபாதை நாள், லக்னத்தில் சனி ஆட்சியாக இருக்கிறார், லக்னத்தில் குரு இருக்கிறார், நம்ம ராசியை பார்க்குறாரு, நமக்கு அலர்ஜி உபாதை நாளுங்க. அடுத்தபடியாக பாருங்க, புதிர் வகையில் தந்தை வகையில் சிரமங்கள் வருது, இன்னைக்கு மூணில் சூரியன் புதன் சுக்கிரன் இருக்கிறாரு, நமக்கு காது பிரச்சனை வேறு வருதுங்க, அதாவது என்ன பொன் பொருள் ஆடை ஆபரணம் இந்த வகையில் நஷ்டம் வரக்கூடிய ஒரு நாள், புத்திர வகையிலையும் செலவு வரக்கூடிய ஒரு நாள், நமக்கு புத்தியும் கெடுக்குங்க, கோபம் இன்னைக்கு அதிகமாக வரும், இன்னைய பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டிரமங்க அதுவும் சேர்ந்துக்குச்சு, அதனால் பொறுமையாக இந்த சந்திராஷ்டிரமத்தை தெய்வ அனுகூலத்தில் தெய்வ சிந்தனையோடு இந்த நாளை தள்ளுங்க. அடுத்தபடியாக கும்பராசி. கும்பராசிக்கு பாருங்கள், ஏழில் சந்திரன் நாலில் செவ்வாய் ராகு இன்னைக்கு வாகன மக்கர் பண்ணுது, தொழிலுக்கு சங்கடம் ஏற்படுது, உத்தியோகத்திலேயே சிறப்பு இல்லை, இன்றைக்கி பத்தில் கேது இருக்குது, பத்துக்குடைய செவ்வாய் ராகு கிட மாட்டிக்கிட்டாரு, அதனால் இன்றைக்கி தொல்லை தாங்க. கும்பராசிக்கு பாருங்கள், பன்னெண்டில் குரு இருந்துட்டு படாத பாடுபடுத்துகிறார், தனாதிபதி நீச்சமாயிட்டார், குடும்பாதிபதி நீச்சமாயிட்டார், வாக்காதிபதி போய் நீச்சமாயிட்டார், ஒரு பக்கம் யோகா இருக்குது, இருந்தாலும் பிரயோஜனம் இல்லைங்க, இந்த ஏழரை சனி குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு, தண்ட செலவு குடும்ப பிரிவினை வீட்டுக்காரங்கள் பிரச்சனை, நமக்கு வந்து ஒரு ரெண்டு மாதமாக நம்மளை போட்டு படாத பாடுபடுத்துதுங்க கிரகங்கள், அதனால் சித்திரை மாதம் வர்ற வரைக்கும் ரொம்ப பொறுமையாக இருக்கணுங்க. இப்போ வந்து நமக்கு கும்பராசிக்கு சுமாரான நாள் தாங்க என்னை பொறுத்தவரை. அடுத்தபடியாக மீனராசி. மீனராசிக்கு பாருங்கள், ராசியில் சூரியன், ராசியில் புதன், ராசியில் சுக்கிரன் இருக்கிறார், ஆறில் சந்திரன் இருக்கிறாரு, இன்றைக்கி ஒரு ஒம்பதில் கேது, தெய்வ அருள் உள்ள நாளுங்க, இன்றைக்கி பணம் வருது, பொருள் வருது, சந்தோஷம் வருது, நமக்கு எல்லா வகையிலையும் நன்மைங்க, இன்றைக்கி மீனராசிக்கு அப்படி ஒரு அதிர்ஷ்டமான நாள், இன்றைக்கி வந்து தெய்வ தரிசனம் கிடைக்கிது, ஆன்மீகத்தில் இன்றைக்கி ரொம்ப நமக்கு அதிக ஈடுபாடு கொடுத்துதுங்க, மகான்கள் தரிசனம், சமாதிகள் தரிசனம், இது மாதிரி இன்றைக்கி நமக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குதுங்க, அதனால் இன்றைய பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு ஒரு சிறப்பான நாள் தான், இன்றைக்கி பணம் வருது, பொருள் வருது, சந்தோஷம் வருதுங்க, நாளை பார்க்கலாம், வணக்கம்.